தமிழ் சினிமாவில முன்னணி இயக்குநர்கள்ல ஒருத்தரா இருக்கிறவர் தான் டைரக்டர் மணிரத்னம். இவரோட இயக்கத்துல இந்த படத்துக்கான அபிஷியல் அப்டேட் கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அது என்ன படம் அப்படின்னு பார்த்தோம்னா அதுதான் பொன்னியின் செல்வன். முக்கியமா சரித்திர நூல்கள்ல செல்வாக்கு மிக்க படைப்பா கருதப்படுறது கல்கியோட பொன்னியின் செல்வன் நாவல். வரலாற்று சிறப்பு மிக்க இந்த நாவலை படமாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சினிமா உலகை சேர்ந்த ஜாம்பவான்கள் பலரும் முயற்சி பண்ணிருக்காங்க. ஆனா அது முடியாமலே போயிட்டு அப்படிங்கறது தான் உண்மை. குறிப்பா நிறைய பொருள் செலவு தேவைப்படும் அப்படிங்கறதாலே ஆரம்ப கட்டத்திலே ஒவ்வொருவரும் இந்த முயற்சியை கைவிட்டுட்டாங்க. இப்போ இந்த மாதிரியான நிலையில இந்த முயற்சியை கையில எடுத்திருக்காரு இயக்குனர் மணிரத்னம். இது மட்டும் இல்லாம இந்த படத்துல யாரெல்லாம் நடிக்க போறாங்க அப்படிங்கறதுக்கான அப்டேட் நமக்கு ஆல்ரெடி கிடைச்சிருந்தது. அது யார் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா விக்ரம், கார்த்தி, அமிதாப் பச்சன், நயன்தாரா, ஐஸ்வர்யா ராய், ஜெயம் ரவி, கீர்த்தி சுரேஷ் இவங்கெல்லாம் இந்த படத்துல நடிப்பது முடிவாகிருக்கு. இந்த நிலையில அமலா பாலும் ஐஸ்வர்யா லட்சுமியும் இந்த படத்துல நடிக்க ஒப்பந்தம் ஆயிருக்கிறதா இப்ப நியூஸ் வெளியாயிருக்கு. இயக்குனர் மணிரத்னம் இயக்க போற பொன்னியின் செல்வன் படத்துல அமலா பாலும் ஐஸ்வர்யா லட்சுமியும் நடிக்க போறத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியனை எங்களோட ஷேர் பண்ணுங்க. சோ இது மாதிரி நிறைய சினிமா அப்டேட்ஸ் நீங்க தெரிஞ்சுக்க தமிழ் படத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.